என கேள்வி அப்படிங்கிற ஒரு போட்டி. ஏன்னா வாழ்மைக்கு ராமனுக்கே சாமி கொடுத்தான் போட்டி. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் போகுது. சொல்லவா சொல்லுங்க, அப்புறம் திரும்பிக்கிட்டு நானும் விடுவீங்க. சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க. நல்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் இருக்காரு. வாத்தியாருக்கு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 300-400 மாணவர்கள் சாதாரண ஒரு துவக்க பள்ளியில கூட இருப்பாங்க இல்லையா. ஆனா அந்த நிறைய மாணவர்கள், இரண்டு மாணவர்கள் மட்டும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் பலசாலி, நான் தான் திறமைசாலி, நான் தான் புத்திசாலி, நான் தான் அறிவாளி. அந்த ரெண்டு பேத்துக்கே சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவது எந்த விஷயத்துல? படிப்புல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சண்டை போட்டாங்களா? அப்படின்னு சண்டை போடலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எதை வைத்தாலும் நீங்க ஒரு போட்டின்னு சொன்னீங்களே, எந்த ஒரு போட்டி வச்சாலும், அதாவது விளையாட்டு போட்டியா வச்சாலும், எந்த ஒரு போட்டி வச்சாலும், நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திமிரு. யாருக்கு? படையப்பா. தங்கராஜ். இந்த இரண்டு பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. படிக்கிற வேலையே கிடையாது. அப்ப வாத்தியார் பாக்குற, ஆஹா, நீங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டி வைக்கணும் அப்படின்னு வாத்தியாரகப்பட்டவர் அந்த இரண்டு மாணவர்களையும் முளைத்து, யார் யாரு, அந்த படையப்பாவையும் அந்த தங்கராஜையும் முளைத்து, ஏப்பா நீங்க எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, இந்த ரெண்டு பேர்த்துல யார் அறிவாளி அப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வாத்தியார். எந்த பந்தய என்ன போட்டி அப்படி பாத்தீங்கன்னா, அடைய எனக்கு ரொம்ப பசிக்குது, வெகுதுலே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய கனிகள் எல்லாம் இருக்கு, அந்த கனியை பறிச்சிட்டு வாருங்கள், நான் பசி யாரணும் அப்படின்னு சொன்னாரு வாத்தியார். யார பார்த்து? அந்த இரண்டு மாணவர்களையும் பார்த்து. சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு பசி அப்படின்னு வந்துட்டாரே பத்து மரம் தோடி விடுவோம். என்னென்ன? மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு பசி அப்படின்னு வந்துட்டாலே பத்து மரம் தோடி. அப்ப வாத்தியாரகப்பட்டவர், என்னுடைய பசி யாரணும் அப்படின்னா, அந்த மரத்துல அந்த கனியை பறிச்சிட்டு வாருங்க, நான் பசி யாரணும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாரு வாத்தியார். யாருக்கு? அந்த இரண்டு மாணவர்களுக்கும். அந்த இரண்டு மாணவர்களும் வாத்தியார் சொன்னபடி மரத்தை நோக்கி ஓடுறாங்க. ஓடி பார்த்து அந்த மரத்தை நெருங்க முடியாத அளவுக்கு மரத்தை சுத்திலையும் முள் செடிகள் புதர்கள்லாம் இருந்துச்சு. அப்ப முதல் மனமா பாக்குறோம், இதை தாண்டி எப்படி நம்ம கொண்டு போய் கனிய பறிச்சுட்டு வந்து வாத்தியார்த்த கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு முதல் மனம் என்ன பண்றான், அந்த மரத்தை சுத்தியே இந்த முள் செடியெல்லாம் தாண்டி படு காயத்தோட ரத்தத்தோட மரத்தை இடைந்து குருவுக்கு தேவையான கனிகளை பறித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தான் முதல் மாணவனாகப்பட்டவன். ஆனா இரண்டாவதாக இருக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணா, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த மரத்தை சுத்தியில் இந்த முள் செடியெல்லாம் வெட்டி அங்கு நல்ல பாதை அமைத்து, தனக்கு மட்டுமின்றி நீ எவர் வந்தாலும் உலகத்திலே பசியாறு வகையிலே அங்கு ஒரு நல்ல பாதை அமைத்து அதற்கு பின்னே மரத்தை அடைந்து குருவுக்கு தேவையான கனிகளை பறித்து கொண்டு வந்து குருவுடன் கொடுத்தான் இரண்டாவது மாணவனாகப்பட்டவன். ஆனா முதல் மாணவன் என்ன பண்ணா, அந்த முள்செடியெல்லாம் வெட்டாம அந்த முள்செடியெல்லாம் தாண்டி ரத்த காயத்தோட கனிகளை பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். ஆனா இரண்டாவது மாணவனாகப்பட்டவள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த மரத்தை சுத்தி இருந்த முள் செடியெல்லாம் வெட்டி அங்கு நல்ல பாதை வைத்து அதற்கு பின்னே கனிகளை பறித்து கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தான் இரண்டாவது மாணவனாகப்பட்டவள். ஆக இந்த இடத்துல என்ன தெரிகிறது, அறிவை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா. நான் ஒரு சபையில என்ன பேசுறேன் அப்படின்னா இதைத்தான் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு விதி முறைகள் இருக்கு, அதற்காக எதையுமே பேசிட கூடாது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அழகான ஒரு கேள்வி. வாழ்மைக்கு ராமனுக்கே சாபம் கொடுத்தான் அப்படின்னு பதில சொல்றேன். ஆனா நான் சொன்ன பிறகு தீப்பிக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பதில சொல்லிட்டு தான் நான் கேள்விப்பேன். ஏன்னா ஞானம் எதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா. வாழ்வுக்கு ராமனுக்கே ஒரு சாபம் கொடுத்தேன். நீங்க சொன்னது மாதிரி ராமனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராமாயணமே. அப்படிப்பட்ட ராமனை உருவாக்கி ராமனை தோற்று வைத்த வால்மீகியே ராமனுக்கு ஒரு நேரத்தில் சாபத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. எதற்காக?
என்ன காரணத்திற்காக வால்மீகி ராமனுக்கு சாபம் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல வால்மீகி ஆரம்பத்துக்கு அடியில தவம் பண்ணிக்கிறந்தார். யாரோ வால்மீகி அந்த ஆரம்பத்து வாத உச்சியில இரண்டு கிரஞ்சன பறவை, அதாவது ஆண் பறவையும் பெண் பறவையும் இன்பத்தில் விளையாடி கொண்டிருந்தது. அதன் அருகிலே பக்கத்திலே ராமன் விளையாடி கொண்டிருந்தார். அப்ப ராமனுக்கு 8 வயசு. விளையாட்டுத்தனமாக ராமன் வில்லன் செய்து மேல் நோக்கி ஏவினால் அந்த அம்பு கிரஞ்சன பறவை, அதாவது பெண் பறவையில பட்டு பெண் பறவை இறந்து ஆலமரத்துக்கு அடியில தவம் பண்ணிக்கிறார் பாருங்க வால்மீகி, அவர் மடியில இறந்து விழுந்துச்சு. அப்ப அந்த பெண் பறவை உயிரோடு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி ஆண் பறவை தன்னுடைய கால்களால பெண் பறவை எழுப்பிடும். அப்ப ஆண் பறவைக்கு தெரிஞ்சு போயிருச்சு, ஆகா பெண் பறவை இறந்துருச்சு அப்படின்னு. அப்ப தன்னுடைய இறக்கையால தவம் பண்ணிக்கிற வால்மீகி எழுப்புது. தவம் கலைந்த வால்மீகி பார்த்தாரு, அவர் மடியில கிரஞ்சன பறவை, அதாவது பெண் பறவை இறந்து கிடந்துச்சு. இந்த காரியத்தை யாரா பண்ணிருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தாரு. அங்க ராமன் விளையாடி கொண்டிருந்தான். அப்ப இவன் தானே இந்த காரியத்தை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஞான திருச்சியால் அறிந்த வால்மீகி என்ன பண்ணாரு, ராமனுக்கே ஒரு நேரத்துல சமஸ்கிருத மொழியிலே சாபத்தை கொடுத்தார். அதுதான் என்ன சாபம் கேட்டு இருக்கீங்க, மானுஷாத பரிஷதவம் அவதம் ஜாசுவாசிய ஜமாய கிரஞ்சனம் இதுநாவேகம் அவதிகாம மோகிதம் அப்படின்னு சமஸ்கிருத மொழியிலே வால்மீகி ராமனுக்கு சாபத்தை கொடுத்தார். இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவி இந்த கிரஞ்சன பறைய பேணி கொண்டுட்டா, இது தெய்வத்துக்கு இணையான பறவை, அப்படிப்பட்ட பெண் பறவையே நீ கொண்டுட்டா, இது பெரும் பாவண்டா. இப்ப எப்படி இந்த பெண் பறவை இறந்து ஆண் பறவை அழுது கொண்டிருக்கின்றதோ அது போல நீ பெரியவனாயி கல்யாணம் பண்ணி ஒரு காலகட்டத்தே உன் மனைவியை இழக்க கடவாய் அப்படின்ற சாபத்தை தான் சமஸ்கிருத மொழியிலே வால்மீகி ராமனுக்கு என்ற சாபத்தை கொடுத்தார். கேட்டுக்கிறீங்களா? என்னது என்ன கேளுங்க, ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா தெய்வத்திற்கு அபிஷேகம் பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவோம். என்னதான் அது கல்லாக இருந்தாலும், கல்லாக இருக்கக்கூடிய தெய்வம் கிடையாது, எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம், ஆராதனை பண்ணுவோம், ஆடை அலங்காரம் பண்ணுவோம். இதெல்லாம் எது இருந்தவர், இரண்டு கைகள் இருந்தா தானே அபிஷேகம் பண்ண முடியும். இந்த கைகள் இருந்தா தானே ஆடை ஆபரணங்கள் அலங்கரிக்க முடியும். ஆனால் கை பயன்படுத்தாமலேயே ஒரு தெய்வத்தை அலங்காரம் செய்கின்றார், அதாவது கையால தொடாமலேயே தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுகின்றார்கள், ஆதாரணை செய்கின்றார்கள், ஆடை அலங்காரம் செய்கின்றார். இது எந்த ஊர்? கை இல்லாம எப்படி தெய்வத்தை அபிஷேகம் பண்ண முடியுமா? ஆனா கைகளை பயன்படுத்தாமலேயே தெய்வத்தை அபிஷேகம் செய்கின்றார், அது எந்த ஊர், அது எந்த சுவாமி அப்படின்றத சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய இடத்தை பார்த்துட்டு வந்தாலும் சரி, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பதில சொல்லுங்க. கேள்வி கேட்பதெல்லாம் அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. இப்ப யாருக்கு வளர்க்க இருக்காது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இருக்கக்கூடிய எங்களுக்கும் என்னுடைய அண்ணன்மார்களுக்கும். அண்ணனுக்கு சுத்தமா கிடையாது சரி. ஆக இந்த இடத்துல என்னது, நீங்க கேள்வி கேட்கறீங்க, கண்டிப்பா கோவில்ல அபிஷேகம் எங்க, ஒரு சாமி இருக்குன்னா சாமியை தொடாம அபிஷேகம் ஆராதனை எப்படி செய்ய முடியும்? கண்டிப்பா தெய்வத்தை தொடாமல அபிஷேகம் பண்ண முடியாது. ஆனா தெய்வத்தை தொடாமலேயே ஒரு கோவிலில் அபிஷேகம் செய்கின்றார். இங்க சொல்லுங்க, அற்புதமான விஷயமா கேள்விக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நானும் ஒரு சின்ன கதை ஒன்று விட்டு ஆகணும். என்ன கதை? இப்படிதாங்க ஒரு ஊர்ல, ஏ நான் கதை சொன்னதுக்காக நீங்க கதையை, நீங்க கதையை பழகி பார்த்துதானே என்ன தொட்டு பேசலாம், அதை தொட்டு பேச. சொல்லுங்க. ஊர்ல பாருங்க, ஒரு ஆணவம் முடிச்ச ஒரு பெண்ணு, ஆணவம் முடிச்ச எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. பெண்ணோட பேர் வந்து சிந்து பைரவி. என்ன பெயர்? சிந்து பைரவி. சொல்றீங்க? ஆக நான் யார சொல்றேன்னா, யார சொல்லிக்கிட்டு இருக்கேன்?
திமிரு பிடிச்ச பெண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. கதையில தான சொல்றேன். கதையில சொல்ற உங்க பேர் என்னங்க? கடக வேங்க பூங்குறது. வள்ளி 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 சௌந்தர்யா கிடையாது. அப்படி ஒரு பேர் இருக்கா? ஆக ஆக இந்த சிந்து பயிர்வியாகப்பட்டவன் என்ன பண்றாங்க? எனக்கு என்ன தெரியுமா, ஆணவத்துல இருந்தா இவங்க வந்து ஒரு சொன்னாவத்தியா பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர். அவர் சிந்து பயிரவே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சிரிப்பு? அப்படி வருங்க மாணவர்கள் நீங்க சொன்னீங்க சரி, ஒரு ஆசானுக்காக அவங்க போய் வேலை பார்த்தாங்க. ஆனா நான் சொல்றேன் பாரு, இந்த பொண்ணு சிந்து பயிரவே இவங்கள ஒரு ஆசிரியை, ஒரு ஆசிரியை அப்படின்னா பாத்துக்கீங்களேன், எனக்கு எல்லாம் தெரியும். எப்படின்னா ஆணம் முடிச்ச ஓட தெரிஞ்சா அப்ப ஊர்ல உள்ளவங்க யாரு எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஏன்னா இவளுக்கு எல்லாம் தெரியும்னா ஆணவா. இப்ப பொம்பளையாவ ஒரு பெரிய மனுஷன் சொன்ன கேட்கணும். அடங்காப்பிடாரி அத்திராளையாவ என்ன போய் சொல்லுவீங்களா? இந்த இடத்துல நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் போதே அப்படி பண்ணிருப்பேன். கள்ளி போல கொடுத்துங்க. ஆக இந்த இடத்துல ஞானம் பிடிச்ச வெள்ளாகப்பட்ட என்ன பண்ற அப்படின்னா, ஒரு ஆத்தை கடந்துதான் இன்னொரு ஊருக்கு போகணும். இந்த ஆத்தை கடந்து அவங்கிட்டு போகணும். எதுக்கு? கல்வி கூடத்துக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு. அப்ப ஆத்துல வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு, பெரிய ஆறு. அப்ப அந்த ஆத்தை கடந்து போகணும்னா ஒண்ணு படகுல ஏறி போகணும். எதுல ஏறணும்? படகுல. படகுல ஏறணும். அப்படி இல்லையா, ஆட்கள் போகின்ற பொழுது அஞ்சாறு பேர் சேர்ந்து கையை கோர்த்துக்கிட்டாவது போகணும். ஒண்ணு கோர்த்துக்கிட்டு போகணும், பெரிய அதிசயமா இருக்கு. ஆத்துக்குள்ள இறங்கி போய்கிட்டு இருக்கா, தண்ணி கொஞ்சமாத்தே வருது. சரி, இவ போக போக தண்ணி கூடிருச்சு. சரி, தண்ணி அதிகரித்த உடனே இவள தண்ணி இருக்க ஆரம்பிச்சு. யாரு? சிந்து. அப்ப அங்க உள்ள பெரியவங்களை சொன்னாங்க, அறிவட்டவள இந்த உனக்கெல்லாம் புத்தி இருக்கா இல்லையா? பெரியவங்களா சொன்னமே, ஆத்த கடந்து போகணும்னா ஒண்ணு படகுல ஏறி போமா, ஆளோட சேர்ந்து போமன்னே. இப்படி தனியா கட்டி இறங்கி போய் இப்படி தண்ணி இழுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உன யாரு காப்பாத்த போறா அப்படின்னு சொன்னோடனே ஐயோ ஐயோ கத்துறா, இழுத்துட்டு போ. யாரு இழுத்துட்டு போகுது? இழுத்துட்டு போன உடனே எல்லாரும் விட்டுட்டாங்க. சொல்லுங்க. சத்தம் கேட்ட உடனே பக்கத்துல இருந்தவன் ஓடி வந்து ஆத்துக்களை எட்டி பாக்குறேன். ஆத்துக்களை இவ எவ சிந்து பயிரவி பாத்தியா, நல்ல புள்ளையா இருக்கு, மூக்கு முழியுமா மும்பட்டு லட்சணமா இருந்து இப்படி தண்ணிக்குள்ளடா இழுத்துட்டு போகுது. தெக்க அடிக்கிறதாக்கே திரும்ப அடிக்க போகுது. எங்கிட்ட எடுத்தாலும் கவலை பண்ண போறது கிடையாது. இப்படி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது என்னை பார்த்த உடனே, ஏமா அப்படி போய்கிட்டு இருக்க, நீந்தி வர வேண்டியாரு அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவளுக்கு நீச்சல் தெரியல. நீச்சல் தெரிஞ்சா தானே வருவாங்க. ஆசிரியரா இருந்த பெண்ணு இம்புட்டு ஆணவம் பிடிச்ச பொம்பளை பிள்ளைக்கு நீச்சல் தெரியாம போச்சு. நீச்சல் தெரியாது. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளைக்கு யாருக்குமே நீச்சல் தெரியாது. கிராமத்துல இருக்கக்கூடிய நீச்சல் பழகிடும். ஆமா, இந்த நகரப்பகுதியில இருக்கக்கூடிய ஆணவ பெண்ணா நீச்சல் கூட தெரியாம இருக்கும். நீச்சல் எல்லாம் பழகிக்கிறேன். ஆனா இவளுக்கு நீச்சல் தெரியல. தண்ணி இழுத்து போனே அவன் பாத்தியா சின்ன பையன், அவனுக்கு நீச்சல் தெரியாது. இருந்தாலும் அவன் எப்படியாவது உங்களை காப்பாத்தி போடணும். நல்ல பிள்ளையா இருக்கேன். அதுக்கு நினைச்சு என்ன பண்ணியா, மாடு மேய்க்கிறவன் கையில என்ன வச்சிருப்பேன், கம்பு வச்சிருப்பேன். அந்த கம்பை வச்சு உங்களை காப்பாத்த நினைச்சேன். அப்பதான் பாத்தியா ஆத்தங்க ஓரத்துல இழுத்து வருகின்ற பொழுது, யாத்தா சிந்து வைரவி இந்த அதை புடிச்சு இழு, இந்த கம்பை புடி. கம்ப புடிச்சு எழுதி சொல்றேன், மாடு மேத்திரி கம்பு தானே, அந்த கம்பை புடிச்சு ஏறி வாமான்னு சொன்னேன். கம்பை கொடுத்து நீட்டுனேன். இவன் கம்பு நல்லா புடிப்பான். ஏன்னா ஆசிரியை என்றாலே கம்பு பிடிச்சதானே மாணவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். அப்ப எத்தனை கம்பா பிடிச்சிருப்பா? அப்ப அந்த கம்பா பிடிச்சு ஏறி வாமா அப்படி சொல்லிக்கிட்டு பொழுது கம்ப புடிச்சுட்டா ஏறி இருக்கணுமா இல்லையா? கேட்கிறாளையா அவனை பார்த்து, ஏன்டா நாத்தங்கிற ஓரத்துல என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நான் மாடி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீ பள்ளிக்கிட போலையான்னு கேட்க. ஏன்னா அவங்க ஆசிரியரா, அதனால அவனை பார்த்து பள்ளிக்கிட போலையான்னு கேட்க.
புனிதமான ஒரு லிங்கம்
இந்த லிங்கத்தை தொற்ற கூடாது. புனிதமான ஒரு லிங்கம், தொடாமே அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்ற அளவு அகப்ப வந்திருக்கிற அகப்ப பொட்டாச்சியில கோர்த்து மூன்று வச்சிருப்பாரு. அந்த அகப்பைய வைத்துதான் அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பூரா நடத்துவாங்க. ஒரு குச்சிய வச்சுதான் ஆடை உடுத்துவார்கள், மாலை இடுவார்கள். இது எங்க அப்படின்னா உங்க நாடு தொண்டை நாட்டு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல எளிமையா கோட்பூர் என்ற ஊர்ல இருக்கிற சிவன் ஆலயத்துல சிவலிங்கத்துக்கு தான் Oh,
கூட்டி கொடு பதங்கள் போதிரதில்லை, கூட்டி கொடு பதங்கள் போதிரதில்லை. வருவாரு வேதம். அதனால முருகா சீக்கிரம் வாருங்களப்பா.